இனி சேர்ந்து வாழவே முடியாது. ஒற்றை காலில் நின்ற தனுஷ் ஐஸ்வர்யா கோர்ட் சொன்னது என்ன? தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி விவாகரத்து வழக்கு தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் நீதிபதி வழங்கிய தீர்ப்பு குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. கோலிவுட் திரையுலகின் நடிப்பு அசுரனான தனுஷ் திரையுலகினர் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமானவரோ அதே அளவுக்கு சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாத மனிதராக பார்க்கப்படுகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சைலண்டாக இருக்கும் தனுஷ் தான் தன்னுடைய திருமண ஆவணப்படம் 2 வருடமாக வெளியாகாமல் இருக்க காரணம் என்றும், அவர் தயாரித்த நானோ ரவுடிதான் படத்தின் 3 வினாடி காட்சியை பயன்படுத்தியதற்கு 10 கோடி கேட்பதாகவும் 3 பக்க அறிக்கையை வெளியிட்டு நயன்தாரா அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தனுஷ் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத நிலையில் தனுஷின் தந்தை மட்டும் வரிந்து கட்டிக்கொண்டு நயன்தாரா சொல்வதெல்லாம் பொய் என கூறினார். மேலும் தனுஷ் நயன் இடையேயான பிரச்சனை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, தற்பொழுது தனுஷின் வாழ்க்கை பிரச்சனை மீண்டும் நீதிமன்றத்தை நாடி வந்துள்ளது. நடிகர் தனுஷ் கோலிவுட் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை கடந்த 2004 காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்களும் உள்ளன. திருமணம் 18 வருடங்கள் கழித்து இருவரும் கடந்த 2022 விவாகரத்து பெற்று பிரிய உள்ளதாகவும் அறிவித்தனர். இருவரும் தங்கள் பிரிவை அறிவித்த பின்னர் ஐஸ்வர்யா கடந்த ஆண்டு தான் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு வந்தபோது ஐஸ்வர்யா தனுஷ் இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. எனவே இவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ உள்ளனர் என்று தகவல்கள் பரவியது. இந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதமாக ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் வேட்டையின் படத்தை ஒரே திரையரங்கில் FDFS காட்சி பார்த்ததோடு மாமனார் ரஜினிகாந்துக்கு தனுஷ் வேட்டையின் பட வெற்றிக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த முறையாவது இவர்கள் இருவரும் ஆஜர் ஆவார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலை 10:30 அளவில் ஐஸ்வர்யா ஆஜரானார். தனுஷ் வருவதற்கு தாமதமானதால் 12 மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தனுஷ் 11:30 அளவில் நீதிமன்றத்துக்கு வந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் 12 மணிக்கு நீதிபதி முன் ஆஜராகினர். நீதிபதி முன் இருவருமே இனி சேர்ந்து வாழ விருப்பமில்லை என கூறி தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிக்கை வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நீதிபதி வரும் 27 தேதி வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.